நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரேரஸ்டான ஒயிட் அனிமல்ஸ் பத்தி பாக்கலாமாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கே மாட்டீங்க. அப்படி நீங்க ஒருவேளை பாத்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு லக்கியான பர்சன். அது ஏன் சொல்றேன்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்து தெரிஞ்சுக்கீங்க. சரி, வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10 பாத்தீங்கன்னா ஒயிட் பெங்கால் டைகர் தான் இருக்குது. இந்த டைகர் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மொத்தம் 800 கிட்ட தான் இருக்குது. இந்த ஒயிட் பெங்கால் டைகரோட கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப நீல கலர்ல, அது இல்லாம இந்த வகையான டைகர் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த டைகரோட ரொம்ப சாஃப்டாவும் பயங்கரமாகவும் இருக்கும். இந்த ஒயிட் பெங்கால் டைகர் ரொம்ப அழிஞ்சிட்டு போகுது. அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஜூல வச்சு ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. நம்பர் 9 ஒயிட் லைன் தான், அதாவது வெள்ளை சிங்கம் சொல்லுவாங்க. இந்த ஒரு சிங்கத்தோட இனம் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல 100 குறைவா தான் இருக்கு. ஆனா அந்த ஒயிட் லைன் எல்லாம் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்க்கறாங்க. இந்த சிங்கத்தோட இனமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுனால அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஜூல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இது நாமளா இருக்கக்கூடிய சிங்கத்தை விட ரொம்பவும் டேஞ்சரஸான சிங்கம் சொல்றாங்க. நம்பர் 8 பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஒயிட் பீகாக் தான் இருக்குது, அதாவது வெள்ளை மயில். இந்த ஒரு மயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒரு மயில் பாத்தீங்கன்னா விலை இருக்குது, காரணம் அல்பினோ என்ற ஒரு நோயால தான். அதாவது அது நோயும் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மரபணு போல. இந்த ஒரு வெள்ளை மயிலும் பாத்தீங்கன்னா உலகத்துல பார்த்தே ரொம்ப ரேர் தான். அது ஏன்னா இந்த வெள்ளை மயிலும் பாத்தீங்கன்னா பல பேர் வேட்டையாடுறாங்க, இதனாலே இந்த இனம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்பர் 7 பாத்தீங்கன்னா ஒயிட் கங்காரு தான் இருக்குது. இந்த ஒரு கங்காரோட இனம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நாமளா இருக்கக்கூடிய கங்காரே பாத்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு கங்காரை சொல்லவா வேணும். அது இல்லாம இந்த ஒயிட் கங்காரு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஒரு கங்காரு எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நம்பர் 6 பாத்தீங்கன்னா ஒயிட் ரைனோ தான் இருக்குது, அதாவது வெள்ளை காண்டாமிருகம் சொல்லுவாங்க. இந்த ஒரு இனம் பாத்தீங்கன்னா சுத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு, அதனால இந்த காண்டாமிருகம் யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. அது இல்லாம நாம காண்டாமிருகத்தை விட இந்த காண்டாமிருகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் கொஞ்சம் பயங்கரமா இருக்குமா. நம்பர் 5 பாத்தீங்கன்னா வெள்ளை முதலை தான் இருக்குது. இந்த முதலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர சக்தியோட இருக்குமா. அது இல்லாம இந்த வெள்ளை முதலை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 50 குறைவா தான் இருக்குது. இது இல்லாம நாம முதலை விட இந்த முதலை பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு வெளியிருந்தாலே செத்துரும், அதனாலே பாத்தீங்கன்னா இந்த முதலை தண்ணி விட்டு நவரே நகராது. நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஒயிட் மூஸ் தான் இருக்கு, அதாவது வெள்ளை மான் சொல்லுவாங்க. நாமளா இருக்கக்கூடிய மானே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த வெள்ளை மேல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கிட்ட தான் இருக்குது. இந்த வெள்ளை மேல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தா கூட நீண்ட நாள் பாத்தீங்கன்னா உயிர் வாழாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வகையான மானுக்கு மட்டும்தான் அது போல நடக்கும். இந்த வெள்ளை மேல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூலே இருக்குது, கஷ்டம் தான். நம்பர் 3 பாத்தீங்கன்னா பெலுகா வால் தான் இருக்குது, அதாவது வெள்ளை திமிங்கலம் தான் இருக்குது. இந்த ஒரு திமிங்கலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஷோ காட்டுற இடத்துல தான் இருக்கும். அது இல்லாம இந்த வெள்ளை திமிங்கலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 திமிங்கலம் தான் இருக்குது. ஆனா இந்த திமிங்கலம் எல்லாம் பாக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த திமிங்கலம் பாத்தீங்கன்னா நம்ம கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தனால ரொம்பவுமே என்டர்டைன்மெண்டா இருக்கும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஒயிட் பீகாக் பட்டர்ஃபிளை தான் இருக்குது, அதாவது வெள்ளை பட்டாம்பூச்சி தான் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா நாமளா இருக்கக்கூடிய கலரை விட ரொம்பவுமே பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அமேசான் காடுகளில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சைடுல இருக்கலாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு சில ஜூல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபாக்ஸ் தான் இருக்குது, அதாவது வெள்ளை நரின்னு சொல்லுவாங்க. இந்த நாமளா இருக்கக்கூடிய நிறைய பாத்தீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த வகையான நரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை நரி எல்லாம் பண்ணி சைடுல மட்டும்தான் இருக்குமா. ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் தாங்க முடியாது. சரி, இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.